நடிகர் திலகத்தை வெறும் ஒரு திரைப்பட நடிகர் என்று மட்டும் பார்க்க முடியல். ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற இந்த தேசிய இனத்தின் அறிவின் அடையாளம் என்றால் உலக பொதுமறை தந்து உலகில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வியல் நன்னறி தந்த எங்கள் பெருமைமிகு பாட்டன் வள்ளுவ பெருமகனார்தான். அது அறிவிற்கான பெருமைமிகு அடையாளம். தமிழ் பேரினத்தின் பேரரசன் என்றால் எங்கள் அருமை பாட்டன் அருண்மொழி சோழன்தான். தமிழரின் கொடைத்திறன் என்றால் பாரி ஓரி காரி பேகன் ஆயினல்லி அதிகமான் என்று எமது பெரும் பாட்டன்கள் எட்டு பேர். இப்படி ஒவ்வொன்றுக்குமான அடையாளங்கள். அதிலே தமிழ் இனத்தின் வீரம் மானம் என்றால் அது என் உயிர் அண்ணன் என் அன்பு தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். இதை போலவே தமிழ் பேரினத்தின் கலை அடையாளம் என்றால் அது இலங்கை ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இது ஒரு நீண்ட நாளைய கனவு. ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் ஐயாவிற்கு இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று துடிப்பேன் தவிப்பேன். ஏதோ ஒரு காரணத்தில் அது செய்ய முடியாமல் போய்விடும். இன்று தொடங்கி இனி ஒவ்வொரு ஆண்டும் செய்வது என்ற உறுதியான முடிவோடுதான் இந்த வேலையை செய்கிறோம். இங்கே நான் சொன்னதாக கூட நமது தென்னரசு அவர்கள் குறிப்பிட்டார். எங்கள் ஐயாவிற்கு நான் இது போன்ற ஒரு நிகழ்வை, ஒரு வீண வரக்க நிகழ்வை, நினைவை போற்றுகிற ஒரு கூட்டத்தை செய்யப் போகிறேன் என்று சொன்னவுடன் சில நண்பர்கள் சில பேர் என்னிடத்தில் அழைத்து கேட்டார்கள், எதுக்கு உங்கள் ஐயாவுக்கு கூட்டம், அவர் இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யலையே என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் நான் கூட்டம் போடுகிறேன் என்று சொன்னேன். அதற்காகத்தான் எங்கள் ஐயாவை கொண்டாடப் போகிறேன் என்று சொன்னேன். என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? நடித்து நடித்து திரையில் நடித்து ஏமாற்றியது போல் அல்லாமல் அரசியலிலும் நடித்து அறியாத எனது அன்பு மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்று வலிமையான அரசியலை அதிகாரத்தை பெற்று பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வளத்தை சுரண்டி மக்களின் நலத்தை சுரண்டி என் மக்களுக்கு இவர்களைப் போல எந்த துரோகத்தையும் எங்கள் ஐயா செய்யாததனால் அவரை நாங்கள் போற்றுகிறோம், கொண்டாடுகிறோம். இது நாம் தமிழர் கட்சிக்கு தேவையா, இது நாம் தமிழர் கட்சியின் வேலையா என்று கட்சி ஆரம்பித்ததே இது போன்ற வேலைகளை செய்யத்தான். எனக்கு தெரியும், வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. நான் என்றால் நான் இல்லை, என் முன்னோர்களின் எச்சம் அதுதான் நான். சிவாஜி என்றால் அது ஒரு குடும்பத்திற்கு ஆனவர், அவர் உறவுகளுக்கானவர், அவர் ஊருக்கானவர் என்றல்ல, உலகெங்கும் பரவி வாழுகிற 12 கோடி தேசியன மக்களுக்கானவர். அவர் தமிழ் தேசியனத்தின் பெருமை மிகு கலை அடையாளம். இதில் எவரும் மறுக்க முடியாது. நானும் என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்களும் பேசிக் கொண்டிருந்த போது என் அண்ணன் கூட கேட்டார், என் அன்பிற்கு நீ மூத்தவர், தலைவர் ஐயாவை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாரே என்று. திரைப்படத்தை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிற போது தமிழ் சினிமா தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில் என்ன நமக்கு மிச்சம் இருக்குது? ஒரு பக்கம் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி, அதிலிருந்து வந்தால் வடிவேலு, ரெண்டு தான் நமக்கு மிச்சம் இருக்கிறது என்றால் தமிழ் இனத்தின் தமிழ் அடையாளங்கள் நடிகர் திலகம் என்பதை அந்த அடையாளத்தில் மதிப்பு மிக்க பெருமை மிக்க போற்றத்தக்க அடையாளம். தமிழனுக்கென்று எதுவும் இருக்கக்கூடாது என்று திட்டமிட்டு மறைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்ட நமது பாட்டன் பூலித்தேவனுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? அவன் வாழ்ந்த கோட்டை எங்க? இல்லை,
நமது அருமை பாட்டியார் வேல்நாச்சியார் வாழ்ந்த இடம் எங்க, கோட்டை எங்க? இல்லை. நமது மாமன்னர்கள் மருதுபாண்டியருடைய கோட்டை எங்க, வாழ்விடம் எங்க? இல்லை. ஆனால் காட்டி கொடுத்தவனுக்கும் துரோகம் செய்தவனுக்குமான கோட்டை இன்று வரை அப்படியே இருக்கிறது என்றால் இது துரோகிகள் போற்றப்படுகிற தேசம். பாட நூலிலே நமது பாட்டியார் வேலநாச்சியாரை குறிப்பிடுகிற போது தென்னாட்டின் சான்சிராணி என்று குறிப்பிடுகிறார்கள். சான்சிராணி லட்சுமிபாய் பிறப்பதற்கு 85 ஆண்டுகளுக்கு முன்பே நமது பாட்டி வாழ்ந்து மறைந்து விட்டார். அப்ப நீ என்ன எழுதிருக்கணும்? சான்சிராணி எழுதும் போது இவள் வடநாட்டின் வேலநாச்சியார் என்று எழுதிருக்கணும் நீ. அப்ப திட்டமிட்டு எமது மதிப்பு மிக்க பெருமை மிக்க வீர மிகுந்த அடையாளங்களை அளிக்கிறாய். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரிதான் நம்ம ஐயா நிராகரிக்கப்படுகிறதும். இங்க பேசியவர்கள் எல்லாம் தேசிய விருது ஐயாவுக்கு கிடைக்கலன்னு இல்லை, தேசிய விருது அவமானப்பட்டு விலகி கொண்டது. சிறந்த அறிவாளிகள் இருக்கிற இடத்துல புதிதாக பேச வரவனை பேச விட்டா, ஐயோ என்னையே பேச கிச விட்டு மாட்டி விட்டாதி, நம்ம சரியா வராது என்பது போல எல்லா பயலுக்கும் கொடுத்த விருது என்னையை கொண்டு சிவாஜிகளை கொடுத்து என்னைக்கு அவரை கவலைப்படுத்திராதிய என்று சொல்லி விருது தன்னை விளக்கி கொண்டது. நடிகர் திலகத்திற்கு விருது இல்லை, அவரே உலக பெரும் விருது, ஒவ்வொரு கலைஞனுக்குமான விருது. மார்லன் பிராண்டோ உலகத்தின் தலை சிறந்த நடிகன். அவர் சொல்லுகிறார், எல்லோரையும் போல என்னால் நடிக்க முடியும், ஆனால் என்னை போலவும் சிவாஜியால் மட்டும்தான் நடிக்க முடியும் என்று சொல்றார். நமது ஐயா டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் 1000 பாடல்களை உணர்வு தடும்ப பாடியிருக்கிற ஒரு பெருமகன். எழுச்சி பாடல்கள், மகிழ்ச்சி பாடல்கள், காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், எண்ணற்ற பாடல்களை பாடியவர். அவர் சொல்லுகிறார், யாருக்கு பின்னணி பாடினாலும் டிஎம்எஸ் இருப்பான், சிவாஜிக்கு மட்டும் பாடினா சிவாஜி தான் இருப்பான், நான் இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு பெரிய ஆசை, ஒரு பக்கம் திரையை கட்டி அதில் ஒவ்வொரு திரைத்துளியாக போட்டு போட்டு எங்கள் ஐயாவின் நடிப்பை விளக்கி விளக்கி பேச வேண்டும் என்று. இன்றைக்கு திருவிளையாடல் பார்த்தால் பாட்டும் நானே பாவம் நானே பாட்டை யார் பாடினார்? அவரே பாடுவது போல இருக்கும். நீ உலகத்தில் எந்த நடிகனை வேண்டுமான அழைத்து வா, 4 பதிவு தான், 4 ஷாட்டு தான் அந்த 5-6 ஷாட்டு தான் அந்த பாட்டு, ஒரே நடிகன், ஒரு செட்டும் இல்லை, வெளிச்சம் இல்லை, ஒரு நொட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே உட்கார்ந்துருப்பார் வெறுமையிலோட, திருநீர் மட்டும் பூசியிருக்கும், ஒரு முகம் மட்டும்தான். பாட்டும் நானே பாவம் நானே, அந்த பாட்டு முழுக்க ஒரே நடிகன் உட்கார்ந்த இடத்தில் பாடி ரசிக்க வைக்க முடியும் என்றால் உலகத்திலே எங்கள் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் மட்டும்தான். பாட்டுன்னு போட்டா எந்திரிச்சு போயிடுவான். ஆனா ஒரே ஒரு கலைஞன் தன் முகத்தை மட்டும் திரையில காட்டி எந்த பயனை அசைவிடாம திரையில கட்டி போட முடியும் என்றால் அந்த பேர் ஆற்றல் உலக வரலாற்றிலே எங்க ஐயாவுக்கு மட்டும்தான் இருந்தது. நாதசுரம் தில்லானா மோகனாம்பாலாம் நாதசுரம் வாசிப்பாரு. அதுக்கப்புறம் எந்த நாதசுர வித்வான நாதசுரத்தை தொடவே பயந்துட்டான். என்னடா, யாராவது சொல்லு நாதசுரம் வாசிப்பது போல் ஒரு நடிகர் நடிக்கிறார் என்று உலகத்தில் எவனையாவது பார்த்துட்டு சொல்ல சொல்லிட்டு பார்ப்போம், முடியாது. நமது தென்னரசன் சொன்னாரே, மிருதங்க சக்கரவர்த்தி படத்தை மதிப்பிற்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திரையிட்டு காட்டினார் ரசிய விருந்தாளிகளுக்கு என்று. மிருதங்க வாசிப்பாரு, ரொம்ப அருகில கையை வச்சு யாருக்கு அப்படி எடுக்க முடியாது இப்படி மிருதங்க வாசிக்கிறத. பல வித்வான்கள் பார்ப்பான் தப்பு தப்பா வாசிக்கிறாண்டா அப்படின்னு. ஆனால் க்ளோஸ்அப் காட்சிங்கிறத அருகாமையில் வச்சு அப்படி எடுப்பாங்க. யாருக்கு எடுக்க முடியும்? எங்கள் ஐயாவுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த மிருதங்க வித்வான்கள்லாம் அடுத்து போயான். என்னையா இப்படி
வாசிப்பது போல் நடிக்கிறாரா உண்மையிலேயே வாசிக்கிறாரா என்ற ஐயம் வருகிற அளவிற்கு நடிப்பு. அதாவது நடிப்பு என்பது அந்த கலை உணர்வு என்பது அவர் உடலில் ஓடிய இரத்தத்தில் ஒவ்வொரு அணுக்களிலும் ஊறியிருந்தது. அதுதான் முக்கியம். வெறும் திரை நடிகர் என்று பார்த்துவிட முடியாது. அவர் ஒரு பேராசிரியர், பேராசன், திரையரங்குகளை கல்லூரியாக்கி தமிழை எப்படி உச்சரித்து பேச வேண்டும் என்று பாடம் நடத்திய பேராசிரியர் பெருமகன் தான் நடிகர் திலகம் சிவாஜி. சிவாஜிக்கு பிறகு, சிவாஜிக்கு முன்பு, சிவாஜிக்கு பின்பு, சிவாஜிக்கு பின்பு அவருடைய பாதிப்பில்லாத எந்த நடிகரும் இந்த நிலத்தில் இல்லை. ஆனால் எந்த நடிகனும் பாதிப்பில்லாத நடிகன் தமிழ் திரையுலகில் சிவாஜி மட்டும்தான். அவர் சிறந்த கலைஞனாகவே பிறந்தார். நீங்க உலகத்தில் எத்தனையோ வீரன் இருக்கான், புரட்சியாளன் இருக்கான், வேற நாட்டு இராணுவத்திட்ட பல்வேறு இராணுவங்களில் பயிற்சி எடுத்துட்டு வந்தவர்கான். அதெல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் நாம கொடுத்த பயிற்சி தானே, இப்படி தான் சண்டை போடுவான் அப்படின்னு தெரியும். ஆனால் தானாகவே ஒரு பெருவீரன் பிறந்தான் தமிழ் தேசிய இனத்தில். அவன் எப்படி சண்டை போடுவான், அவன் எப்படி வியூகம் அமைப்பான், எவனுக்குமே தெரியல. அப்படி ஒரு வீரன் அதான் என் தலைவன் பிரபாகரன். இந்த சிவாஜி எப்படி நடிப்பான், எப்படி நடப்பான், அது எவனுக்குமே தெரியாது. ஏன், அவன் ஒரு பெரும் வீரன் திரையுலகில், மாபெரும் கலைஞர். நீங்க சிவனா, எவன் பார்த்தது கண் முன்னாடி கொண்டு நிறுத்தியது யார், எங்க ஐயா நடிகர் திலகம் சிவாஜி. அப்பரு யார் பார்த்தது, அவர் தான் கொண்டாந்து தந்தாரு. கொடிகாத்த குமரன் அந்த புகைப்படமெல்லாம் மறைஞ்சு போச்சு. நான் கப்பல் ஒட்டிய நம்ம வந்து கட்டப்பொம்மன் போக்குவரத்து கழகம் இருந்தது, நான் படிக்கும்போது பார்ப்பேன். கட்டப்பொம்மன் ஐயா படத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்போ என்னது ஆவணப்படுத்துவது, ஒரு பெரிய வேலை வரலாற்றை பதிவு செய்திருப்பது. அப்போ மொத்தம் இந்த அடையாளங்களையும் பதிவு செய்த பேராவணமாக இருந்தது நமது ஐயா நடிகர் திலகம். அதை நம்ம பார்க்கணும். நாரதரா, பெருமாளா, திருமாலா, எல்லா வேடம், எல்லா வேடத்திலையும். அப்ப நம்ம திருவிளையாடல்ல அவர் மீனவ பெண்ணை காதலிக்க வரும்போது அந்த கடற்கரையில் நடந்து போவார். சின்ன பிள்ளையா படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நீங்க நினைக்கல, என்னடா சீமா சிவாஜியை பத்தி இவ்வளவு பேசுறான்னு. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது காமராஜ், சிவாஜி ரெண்டு தான். அப்படி தான் வளர்த்தாங்க என்னைய. படம்னா சிவாஜி படம் பார்ப்போம், இல்லைன்னா மனோரமா நடித்த படம் பார்ப்போம். வேறு எதுக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. தலைவன்னா காமராஜ், நடிகர்னா சிவாஜி, இதான் எங்களுக்கு தெரிஞ்சது. எம்ஜிஆர் படமே பார்த்ததில்லை. திரைப்படத்துறைக்கு வந்து தான் ஓ எம்ஜிஆர் படம் பார்க்கணும் அப்படின்னு தேடி தேடி அப்புறம் பார்க்க ஆரம்பித்தேன். இங்கே இருக்கிறவர்கள்லாம் எங்கள் அண்ணன் எல்லாம் சொல்கிறாங்க, நான் சிவாஜி வெறியன், நான் சிவாஜியினுடைய பெரிய ரசிகன். நான் பத்தேன். இதை சொல்கிறதுக்கு அவமானமோ சிறுமையோ படலை, மிக பெருமையோடு நான் சொல்கிறேன், நான் சிவாஜியோட பத்தேன். நான் படிக்கும்போது எங்கள் அண்ணங்கள்லாம் இங்கே கூட்டத்தில் இருப்பார், எங்கள் அண்ணன் தங்கராசு, அவங்களாம் எம்ஜிஆர் ரசிகர்கள். எம்ஜிஆருக்கு விழா எடுத்து சர்பத்து கொடுத்தாங்க, அதை குடிக்கிறதுக்கு நான் போய் நிற்பேன். ஆனால் எம்ஜிஆர் எனக்கு பிடிக்காது. அப்போ இப்போ எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த சர்பத்தை குடிக்க பார்க்கும்போது எங்கள் ஐயாவை திட்டிக்கிட்டு இவங்கெல்லாம் ஊர்வலம் போனாங்க. அப்போ நாங்கள் சிவாஜி ரசிகர்கள் பிள்ளைகள் நாங்கள்லாம். அப்போ திரிசூலம் படம் வருது, எங்கள் வீட்டு சுவத்தில் காகிதத்திலே வண்ண காகிதத்தை வாங்கிட்டு வந்து அதிலே கோயில் மாதிரி வெட்டி அப்படியே கோயில் மாதிரி ஒட்டி எங்கள் ஐயா படத்தை ஒட்டி தினம் பள்ளிக்கூடம் போகும்போது கும்பிட்டு போவேன். பைத்தியக்கரப்பை மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஒரு பச்சு, அளவு கடந்த பச்சு. அப்படி நேசித்து வந்த ஒரு கலைஞன் சிவாஜி. அதன் தம்பி ஐந்து வேளான்னு சொன்னது போது அவ்வளவு நேசித்த ஒரு பெரும் கலைஞனை, ஒரு பெருமகனை, நம்மள ஐயாவை நாம் அருகில் இருந்து சந்திக்க போகிறோம் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கல. என் தோல் மேலே கைப்பட்டு அப்படி பேசிட்டே நடப்பாரலாம், நான் கனவும் காணல. பல எதிர்பாராததுகள் நடந்திருக்குது. எங்கள் ஐயா நடிகர் திலகத்தை நான் சந்தித்தது, அவருக்கும் எனக்குமான அந்த நட்பு,
உரையாடல் எழுதும்போது நான் எழுதுகிற உரையாடலை எங்கள் அப்பா கிழிச்சு போட்டுருவார். இந்த தம்பிக்கு தெரியும், கோபத்தில் நான் போய் அங்கே ஓரமாக உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி இருப்பேன். பார்த்துருவார், நீ வாயா என்ன சொல்கிறாங்க அப்பேன், என்ன எழுதினாலும் கிழிச்சு கிழிச்சு போட்டுறாரு, யா பேச இது பண்ண மாட்டேறாருன்னு. நான் என்ன பேசணும்னு நினைக்கிற எனக்கிட்ட சொல், நீ ஏன் என்கிட்ட சொல், டேக்கில் ஐயா பேசி விட்டுறேன். அவர் ஒன்று சொல்லி கொடுப்பாரு எங்கள் அப்பா, அதை கேட்டு நான் என்ன சொன்னோ அந்த வசனத்தை பேசிட்டு ஓகே ராஜா ஓகே அப்படின்னு. ஒரு பெரும் அனுபவம், ஒரு பெரிய மேதை. முத முதலாக வீட்டுக்கு கதை சொல்ல போகிறேன். அவர் நான் நேசித்த ஒரு பெரும் தலைவரை போய் ஒரு பெரும் மனிதரை, ஒரு பெரும் எப்படி சொல்கிறது, ஒரு தெய்வம் போல் நேசித்த ஒருவரை சந்தித்து கதை சொல்ல போகும்போது, பிள்ளைக்கு எதாவது குடிக்க கொடுங்க என்று எங்கள் ஐயா சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த குளிர்பானம் கொடுக்குறாங்க, கூல்ட்ரிங்க்ஸு. அப்போ நான் குடிக்கிற பழக்கம் இல்லை, அது குளிராக குடிக்க மாட்டேன், வாங்கி கீழே வச்சேன். அது குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்குப்பா, கீழே வைக்கிறதுக்கு கொடுக்கல. சொன்னானே ரொம்ப குசும்பும் நக்கலும் உள்ள பேசுவாங்க, எல்லாம் தெரியும், ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்பாங்க. எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ அந்த ஒரு மேதையை நாம் போற்றிக்கொண்டிருக்கிறோம். இவங்கெல்லாம் நினைப்பாங்க சினிமா அப்படின்னு, சினிமாவை அப்படி நினைக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க கலைக்கு மொழி ஏது அப்படின்னு, மொழி இல்லாமல் கலையே இல்லை, கலையும் இலக்கியமும் இல்லாதது மொழியே இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இது வெறும் சினிமா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்படி நினச்சி தான் நாடு நாசமாக போச்சு. கூத்தாடி பையன், சினிமாக்கார பையன் நினச்சி நினச்சி என்ன பண்ணிட்டான், பொண்ணு கொடுக்கல, வாழ்கிறதுக்கு வீட்டை கொடுக்கல, ஆள்றதுக்கு நாட்டு 50 ஆண்டாக கொடுத்துட்டான். இவனுக்கு இருக்கிற சிக்கல் இதுதான். சினிமா என்பது அறிவியலின் அழகான குழந்தை, அதை நீ தவிர்க்கவே முடியாது. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை மிக்க ஊடகம், அதை நீ புரிஞ்சுக்க. உனக்கு சொட்டு மருந்து ஊத்தணும்னு தெரியும், ஆனால் ஒரு திரை நடிகர் வந்து அதை திரையில் சொன்னாதான் மண்டையில் ஏறும், அதான் பிரச்சனை. வருமான வரி கட்டிட்டீங்களா, அவன் தான் வந்து கேட்கணும். அப்போ என்ன பிரச்சனை, அப்போ இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, அதை நீங்கள் கவனிக்கணும். நதியா பூவே பூச்சடவா வந்தோன்னா நதியா கொண்டைங்கிறான், நதியா வளையலுங்கிறான், நதியா மூக்குத்திங்கிறான். அப்போ திரையில் ஒரு நடிகை எப்படி மண்டையை வெட்டிக்கிறானோ அதே மாதிரி வெட்டிக்கிட்டு பலாயிரக்கணக்கில் இளைஞன் இளைகிறான் அலைகிறாங்க. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, அதை சாதாரணமாக விட்டுற முடியாது. திரையில் தையல் மிஷின் கொடுத்தவன் நிஜத்தில் கொடுப்பான்னு தான் ஓட்ட போட்டுறான். திரையில் கையை கையை தூக்கி ஏழைகளுக்காக உழைக்கு மக்களுக்காக பாடுபடுகிறவன் உண்மையிலே பாடுபடுவான்னு நினச்சி ஓட்ட போட்டுறான், ஏமாந்துறான். ஆனால் அவனுக்கே ஒரு பிரச்சனையாலும் போராட வர்றதில்லை, நம்ம தான் சேர்த்து அவனுக்கும் போராட வேண்டியது இருக்குது. இந்த நடிகர் சங்கத்தில் பிரச்சனை தீர்க்க முடியல. இப்போ மக்கள் என்ன கேட்பான், ஏன் ஓன் பிரச்சனையை தீர்த்துட்டோ அப்புறம் என் பிரச்சனையை பற்றி பேசலாம் திரையிலேம்பான். அப்போ சிக்கல், அப்போ சாதாரணமாக தள்ளிவிட முடியாது. எங்கள் ஐயா ஏற்படுத்திய தாக்கத்தை தமிழ் திரையுலகில் தமிழ் தேசிய இனம் மறந்துவிட முடியாது, இந்திய பெருநிலமே மறந்துவிட முடியாது. இன்றைக்கு இந்த மாதிரி அருமை பெரும்பாட்டன் வாவு சிதம்பரனாரை ஒரு சாதாரண குடிமகனாக நீங்கள் பார்க்க முடியுமா? தமிழ் தேசிய இனத்தின் தியாகத்தின் ஈகத்தினுடைய பெருமை மிக அடையாளம் வாவு சிதம்பரனார் அவர்கள். ஒரு மனிதன் மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை ஒரு மனிதன் இந்த நாட்டின் விடுதலைக்கு இழுத்தான் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பதிவு, ஒரு உண்மை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை தன் சொத்தை எல்லாம் இந்த தேசத்தின் விடுதலைக்காக தியாகம் செஞ்சவர், இழந்தவர், படித்த படிப்புக்கு வேலை செய்ய முடியாது, மண்ணெண்ணவித்தவர் தெரு தெருவாக. அந்த ஈக மரவனை திரையில் கொண்டு வந்து நிறுத்திய பெருமகன், கலை பெருமகன் நமதையா நடிகர் திலகம் அவர்கள், இந்திய விடுதலை போராட்ட வீரர். அந்த வீரரை இன்று வரை அழியாத ஆவணமாக திரையிலே காத்து வைத்தவன் நமதையா நடிகர் திலகம் அவர்கள். அவர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்திய பெருநிலத்திற்கே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெருங்கலைஞன். அதுபோல குடிகாத்த குமரனை, பகத்சிங்கை, எல்லற்ற அடையாளங்கள், விடுதலை போராட்ட வீரர்கள்,
நினைச்சு பாருங்க. கட்டப்பொம்மனாக ஐயா நடிச்சாங்க. கட்டப்பொம்மனை தூக்கிலிட்ட இன்னைக்கு யாராவது கட்டப்பொம்மன்னா என்ன பண்ணுவோம்? எங்கே உங்கள் வரலாற்றை படிப்பீங்களா? கட்டப்பொம்மன் படத்தை எடுத்து போட்டு பார்ப்பீங்களா? காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியம், ஒரு பொக்கிசம் சிவாஜி. கர்ணன் படம் வெளியாகுது, மறுபடியும் நூறு நாள் ஓடுது, இப்போ ஓடுது. எந்த நடிகர் படத்தையாவது போட்டு நூறு நாள் ஓட்டி காட்டு பார்ப்போம். ஏன் திரையில் ஒரு காவியம் இன்னைக்கு தில்லான மாவன் நம்ம போட்டால் நூறு நாள் ஓடும். இன்னைக்கு இன்னைக்கு பாசமலர் போட்டாலும் ஓடும். அதனால இது ஒரு பெரும் ஆவணம், பொக்கிசம் அப்படிதான் பார்க்கணும். ஒரு சேமிப்பு கிடங்கு, கலை கிடங்கு, அப்படிதான் நடிகர் திலகத்தை நாம் பார்க்கணும். அது ஒரு எல்லைக்குள்ள சுருக்க முடியாது. அதில் தான் நாம் நமது ஐயாவை கொண்டாடணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் ஐயா எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளுக்கு, நினைவு நாளுக்கு அந்த கட்சிக்காரர்கள் ஒரு ரசிகர்கள் பாட்டு போட்டு இனிப்பு கொடுத்து அவர் கொண்டாடுகிற போதெல்லாம் எனக்கு மனது உறுத்தும். நம் ஐயாவுக்கு இப்படி செய்யலையே செய்யலையேன்னு, இனி செய்யணும், அது நமது கடமை என்று செய்கிறேன். நான் செய்வேன், நீ என்ன வேணாலும் பேசிக்க, எவ்வளவு விமர்சனம் வேணாலும் செய்யுங்க, இந்த வேலையை செய்கிறது என் கடமை. நான் என் அடையாளங்களை அழிய விட மாட்டேன். ஒரு தேசியனத்தின் மீட்சிக்கு, உரிமைக்கு, விடுதலைக்கு நிற்கிற ஒரு மகன். அதற்காகவே ஒரு அரசியல் பேர் இயக்கத்தை கட்டி எழுப்புறோம். அதற்காகவே வீரத்தமிழர் முன்னணி என்று ஆரம்பித்தோம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் சாமி கும்பிட்றவன் இல்லை, கடவுள் உலகத்தை படைச்சாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் முருகன் என் முப்பாட்டன், கண்ணன் எனது பெரும்பாட்டன், கொற்றவை எனது பாட்டியார், வர்ணனும் இந்திரனும் எனது தெய்வங்கள் என்றதை நான் ஏற்றிருக்கிறேன். இயற்கை எனது வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அப்படி பார்த்தால் என் ஐயா நடிகர் திலகமும் எங்கள் தெய்வம், எனது அடையாளம். அவருடைய பாடலில் தான் வருது, மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா வாலி அவர்கள் எழுதிய பாடல் பாபு படத்தில். தெய்வம்னா என்ன, தெய்வம்னா என்ன, எல்லாருக்கும் குழப்பம் இருக்கு. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். வேணா போட்டுப்பார், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். இதைத்தான் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகன் சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று. அப்படி ஒரு புன்னகையில் தெய்வம் வாழ்கிறது என்றார். அது பாசமுள்ள நெஞ்சினிலே அது கோயில் கொள்கிறார் என்று அவர் பாடினார். நமது மறை என்ன சொல்கிறது? வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று போடுறோம். அப்படி வாழ்வாங்கு வாழ்ந்த பெருமக்கள் எல்லாம் நமது வழிபடு தெய்வங்களாக இருக்கிறார். அந்த வரிசையில் நமது ஐயா நடிகர் திலகமும் தமிழ் இனத்தின் ஒரு தெய்வம்தான். அந்த அடிப்படையில் தான் நமது ஐயாவின் நினைவை நாம் போற்றி கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ பேசலாம், எவ்வளவோ சொல்லலாம். அவர் நடித்த திரைப்படங்களில் ஒவ்வொன்றும் ஒரு காவியம். நீங்கள் கட்டப்பொம்மனில் நடித்தவர் தான் பாபு படத்தில் நடித்தாரா என்றால் நம்ப மாட்டான். நவராத்திரி படத்தில் ஒரு மனிதன், ஒரே நடிகர் ஒன்பது வேடம் போட்டாருங்கிற உலகத்தில் எவனுமே நம்பல. என்னையா பொய் சொல்றீங்கன்ட்டா. வசந்த மாளிகையில் நடித்தவர் தான் கர்ணனாக நடித்தார், அவரே தான் முதல் மரியாதையில் நடித்தார், யார் நம்புவா? அதை பேசிய நமது ஐயா சந்திரசேகர் அவர்கள் கூட சொன்னாங்க, சிவாஜி ஹாலிவுட்டில் பிறந்திருந்தால் உலகம் கொண்டாடி இருக்கும்னு, வட இந்தியாவில் பிறந்திருந்தால் இந்தியாவுடன் கொண்டாடி இருக்கும்னு. தமிழன் திண்டாடி இருப்பான். தமிழனுக்கு பிறந்து, தமிழ் இனத்தில் பிறந்து, தமிழருக்கு பெருமைப்படுத்த பிறந்த பெருமகன் நமது ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அப்படி நம்ம பேசிக்கிற கூடாது. தமிழனா பிறந்ததாலேயே அவன் இந்த இனம் பெருமைப்பட்டது என்று நாம் பெருமை கொள்ளணும். ஏன் நமது ஐயாவை அங்கே போய் பிறக்க சொல்லணும்? எதுக்கு பிறக்க சொல்லணும்? இன்னைக்கு அவரை யாரும் மதிக்காமல் இருக்கலாம். இங்கே சொன்னது போல ஒரு நாள் நீங்கள் எல்லாம் இந்த மண்டபம் கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்னு, ஒரு பக்கம் ஒருவருக்கு ஐயா கலைஞருக்கு நண்பர், இன்னொரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு
அவர் கூட கலைத்துறையில் பயணித்த ஒரு பெருமகன். நாம் கேட்டால் அவருக்கு மணிமண்டபம் கட்டித்தரணும். இதைவிட எங்கள் ஐயாவிற்கு ஒரு அவமானம் உண்டா? நான் எனது அருமை பாட்டன் அருள்மொழி சோழனுக்கு வணக்கம் செலுத்தப் போனேன். அங்கே இருந்த பூசாரி, உலகம் முழுமைக்கும் என்று மூன்றாவது பெரும் வல்லரசி நிறுவி எனது அருமை பாட்டன் அருள்மொழி சோழன் அரசனுக்கு அரசன். அவன் ஒரு சிவலிங்கம் போல் குத்துக்கள் போல் அப்படி சாஞ்சு கிடக்கிறான். ஒரு ஓலை குடிச்ச மேலே கூற என் கையை பிடிச்சிட்டு அழுகிறாரு. நீ தான் உன் பாட்டனுக்கு ஏதாவது பண்ணணும், ஒரு மண்டபம் கட்ட சொல்லு அப்படின்னு. 1000 ஆண்டுகள் பொறுத்துட்டானே நம்ம பாட்டேன், 105 ஆண்டு பொறுக்க மாட்டானா? கட்டணும்னு எண்ணம் இல்லாதவன்கிட்ட போய் ஏன் நம்ம, அவன் தான் தர முடியாதுன்னு கதவை பூட்டிட்டானே, அப்புறம் அதை போய் அந்த கதவை ஏன் நம்ம தட்டணும்? அதனால் நானும் உங்களுக்கு சொல்வேன், மதிப்பு மிக்கவர்களே, நமது ஐயாவுக்கு இவர்கள் யாரும் மணிமண்டபம் கட்ட வேண்டாம், நாம் கட்டுவோம். என்னை போல உங்களைப் போல ரசித்து நேசித்து நம்ம ஐயாவுக்கு மண்டபம் இங்கே எவராது கட்டுவார் என்றால் கட்டட்டும். செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் இந்த நிலமும் இந்த அதிகாரமும் நமக்கு வராமலா போகும்? வரும், அதை கைப்பற்றுவோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் கூட சொன்னேன், என் பாட்டன் கப்பலோட்டிய தமிழனுக்கு தராத அந்த பாரத ரத்னா விருது, அது என்னடா அந்த அந்த விருதுக்கு பெருமை? இன்னைக்கு வாஜ்பாய்க்கு கொடுக்குறீங்க, கொடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்பு எனது பாட்டனுக்கு கொடுத்துருக்கணும்ல. நீ அவனை விட பாரதத்தின் இந்தியாவின் ரத்னா ஒருத்தன் இருக்கானா? அப்போ எங்களை அவமதிக்குது இந்த தேசம். அப்போ நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோம்? அரசை கைப்பற்றி அதிகாரத்தை கைப்பற்றி தமிழ் தேசிய இனத்தின் ரத்தனம் முத்து மாணிக்கம் பவளம் அத்தனை விருதுகளையும் எமது முன்னர்களுக்கு கொடுப்போம். நாங்கள் நிறுவுவோம் தமிழ் இனத்தின் பெருமை மிக்க விருது, கலை விருது. எங்கள் ஐயா நடிகர் திலகத்தின் பெயரிலே அந்த விருதை நிறுவி சிறந்த கலைஞர்களுக்கு கொடுப்போம். அதுதான் பெருமை, அதுதான் பெருமை. அவன் பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுதான் அவருக்கு பெருமை. இன்றைக்கு ஒரு ஓரத்தில் நம்ம பேசுகிறோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நாளைக்கு காலையிலிருந்து இந்த இது உலகம் புறா பேசும், உலகம் புறா பேசும். சிவகங்கையை விட்டு காலையறிவுகளை விட்டு 1/2 கிலோமீட்டர் நகராத எனது பாட்டன் மருதுபாண்டியரை நான் சேலத்தில் வீரவணக்கம் செலுத்தி தமிழகம் முழுமைக்கும் எடுத்துகிட்டு போனேன், உலகம் முழுமைக்கும். ஓடா நிலையை விட்டு 1 அடி நகராத எனது அருமை பாட்டன் தீரன் சின்னமலையை உலகம் புறாம் கொண்டு போய் தமிழ் பெரும் பாட்டன் இவனை போற்று என்று நிறுவுறோம். அப்படிதான் எமது அப்பத்தா வேலுநாச்சியாரை, அப்படித்தான் எனது பாட்டன் புலித்தேவனை, அப்படித்தான் எனது அருமை பாட்டன் அழகுமுத்துக்கோனை சுந்தரலிங்கனாரை, எல்லோரையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். அப்படி எமது இனத்தின் பெருமை மிகு கடை அடையாளமாக இருக்கிற எங்கள் ஐயா சிவாஜி கணேசனையும் உலகம் முழுமைக்கும் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனும் போற்றுகிற நிலை உருவாகும். இங்க எல்லாரும் இன்னைக்கு காங்கிரஸ்காரர்களா காமராஜை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி பேசுவதற்கு சிவாஜி கணேசனின் பிள்ளைகள் ரசிகர் பிள்ளைகளுக்கும் அவன் பேர பிள்ளைகள் எங்களுக்கும் தான் உரிமை இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? பெருந்தலைவர் காமராஜரின் பக்கம் கடைசி நிமிடம் வரை நின்ற ஒரே பெருமகன் எங்கள் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். காங்கிரஸை 2 உடையுது, அம்மையார் இந்திரா காந்தி பிரித்து பிச்சு கொண்டு போன போது எல்லா தலைவர்களும் இந்திரா காந்தி அம்மையார் பின்னாடி போனார்கள். எங்க ஐயா பின்னாடி பெருந்தலைவர் காமராஜர் பின்னாடி நின்ற ஒரே பெருமகன் நமது ஐயா நடிகர் திலகம் மட்டும்தான். அவர்கள் இருவருக்கும் இருந்த அந்த பாச பிணைப்பு சொல்ல முடியாது, அவ்வளவு அன்பு, அவ்வளவு நெருக்கம். பட்டிக்காடா பட்டணமா படவிழாவிலே பெருந்தலைவருக்கு நமது ஐயா கொடுத்த அந்த கலப்பை பரிசு இன்று வரை அவரது வீட்டில் நினைவிடத்திலே பெருந்தலைவர் அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். கடைசியாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியே நமது ஐயா நடிகர் திலகம் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு தான். இங்கே பேசிய எனது அண்ணன் இன்பாக கூட சொன்னார்கள், எதுவுமே செய்ய மாட்டார் மக்களுக்கு என்று சிவாஜி என்று. அவர் செய்ததை வெளியில் சொல்ல மாட்டார், அதுதான் பிரச்சனை. மற்றவன் 1 ரூபா கொடுத்துட்டு 1 லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் செய்வான். செய்ய மாட்டார். சிறந்த நாட்டு பற்றாளர். சீன போர் நடக்கும்போது அந்த யுத்தத்தில் யுத்த நிதி சேகரிக்கும் போது தமிழ்நாட்டில் ஐயா தலைமையில் தான் யுத்த நிதி சேகரிக்கப்பட்டது. 600 பவன் நகை
சேகரித்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கொடுக்கறது இல்லையா? கட்டபொம்மன் படத்தில் நடித்தார், அதோட போக வேண்டியதானே. ஏன் அந்த கட்டபொம்மனை தூக்கிலிட்ட கயத்தார் அந்த இடத்தை வாங்கி பத்திரப்படுத்தி பல ஆண்டு காலம் பராமரித்து வைத்திருந்து இன்னைக்கு அதுக்கு வித்தா பல கோடி ரூபாய்க்கு போகும். ஆனால் அந்த சொத்தை தேசிய சொத்தாக அரசின் சொத்தாக ஆக்க வேண்டும் என்று தனி மனிதன் தன்னிடத்தில் இருந்ததை தமிழக அரசிடத்திலே ஐயா கலைஞரிடத்திலே ஒப்படைத்த ஒரு பெருமகன் நமது ஐயா நடிகர் திலகம் அவர்கள். அப்புறம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய கலை ஆற்றலை தமிழ் தேசிய இன பெருமக்களுக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரை கொடுத்தவன் உலகத்திலே எங்கள் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான். அதைவிட பெருமை, அதைவிட ஒன்று இந்த இனத்துக்கு அவர் தர வேண்டியதில்லை. இந்த இனத்தில், தமிழ் இனத்தில் இப்படி ஒரு கலைஞன் இருந்தான் என்று உலகம் பார்த்து வியக்கிற அளவிற்கு இருந்ததே எம் இனத்திற்கு பெருமை. அவர் பிறந்ததே எமது இனத்திற்கு பெருமை. அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். அந்த நமது ஐயா நடிகர் திலகம் அவர்களுடைய நினைவை நாம் போற்றி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு படத்திலும் அவருடைய ஆளுமை, நீங்கள் புதிய பறவை எடுத்தாலும் சரி, பாகப்பிரிவினை எடுத்தாலும் சரி, படிக்காத மேதை எடுத்தாலும் சரி, அந்தந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே போய் சிவாஜி என்கிற திரைக்கலைஞனை மறைத்தார், அழித்தார், அந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்தார். அப்படி ஒரு திரைக்கலைஞனை இன்று இந்த இனம் பிரசவிப்பது கடினம். அதுபோல இன்னைக்கு மனோகரா வசனத்தையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வருகிற அந்த உரையாடலையும் யார் பேச முடியும்? அதுலேயும் உங்களுக்கு தெரியும்ல, வசனத்தை வாங்கி படிக்கிற பழக்கம் கிடையாது. படிக்க மாட்டார். எங்கள் காட்சியை கொடுங்க, உரையாடலை கொடுங்க, அப்படி படிக்க மாட்டார். சொல்லுப்பா, அவ்வளோதான். அது எவ்வளவு நீள உரையாடலாக இருந்தாலும் சரி தான், சொல்லு. கண்ணை மூடி கேட்டே இருப்பார், ஒரு தடவை சொல்லு, அவ்வளோதான். அவர் கேட்டாரா கேட்கலையா, ஏறிச்சா மண்டையில் ஏறலையா, அவன் சொன்னவனு குழப்பமாக இருக்கும். அப்புறம் காட்சி தயாராகிரும், நடித்த பிறகுதான் தெரியும் அவன் அங்கே ஓரமாக உட்காந்து மண்டையை கொட்டிகிட்டு இருப்பான். என்னையா அந்த ஆள், ஒரு தடவை என்ன சொன்னோம், இப்படி நடிக்கிறானா என் நினைவு வச்சுன்னு. அதுதான் சிவாஜி. இன்றைக்கி மாதிரி துண்டு துண்டாக துண்டித்து காட்சிகளை பதிவு செய்கிற காலமும் இல்லை. இன்றைக்கி மாதிரி ஒவ்வொரு எழுத்தாக பதிவு செய்கிற வசதியும் இல்லை. டப்பிங் இன்னைக்கு குரல் பதிவில் வந்து அம்மா போதும், அடுத்தது சொல்லுங்கள், சும்மா போதும், அப்படி பதிவு செய்கிறதெல்லாம் இல்லை. அன்னைக்கு நீ மனோகரா கட்டப்பம் வசனத்தெல்லாம் பேசுகிறதுனா ஒரு தடவை ஒரு குறை தவறு பண்ணிட்டுனா முதலிருந்து பேசி வரணும். மஞ்சள் அரைத்தாயா, மானங்கட்டவனே, என்ன அப்படிலாம் பேசிட்டு வரணும். எப்படி பேசுறது சாதாரணமாக, மஞ்சள் அரைத்தாயா, கொஞ்சி குளம் மென் குளம் பெண்களுக்கு களை எடுத்தாயா, நான் கஞ்சி களையும் சுமந்தாயா, அப்படின்னா பரவாயில்ல. உடலில் இருக்கிற ஒட்டுமொத்த திறனையும் ஒன்றாக சுருக்கி தள்ளணும், அப்படியே மூச்சை அப்படியே பேச்சாக்கி தள்ளணும். உடலில் ஒவ்வொரு அணுவும் நடிக்கணும். அங்கே நடித்தது பத்தாது, இங்கே வந்து பதிவிலையும் அது போல் நடிக்கணும். 40 வயதிலேயே அது 80 வயதுக்கானது அந்த இதயம் உழைச்சிருச்சு, அதனால தான் அதுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவரை போல ஒரு அர்ப்பணிப்புள்ள திரைக்கலைஞனை பார்க்க முடியாது. பசும்பன் படம் இன்னொரு பக்கம் பெரும் மேதை, அண்ணன் சிவகுமார். இன்னொரு பக்கம் பெண் நடிகையில் பெரும் மேதை ராதிகா. இன்னொரு பக்கம் இயக்குநரில் ஒரு பெரும் மேதை பாரதிராஜா. அதுக்கப்புறம் இந்த இத்தனை மேதைகளோடு நாங்கள் கற்றுக்குட்டி பயிலுக பல கூட்டம். ஒரு நாளாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு முன்னாடி படப்பிடிப்பு தளத்துக்கு போயிடணும்னு எல்லாருக்கும் போட்டி நடக்குது. அவருக்கு வயதாயிருச்சு, எங்கள் ஐயா உடல்நிலையும் சரியில்லை. ஆனால் நாங்கள் ஒரு பூவை பாதுகாப்பது போல், எங்கள் ஐயாவை அப்படி பூவை கையில் ஏந்துவது போல் எங்கள் ஐயாவை பாதுகாத்து நடிக்க வச்சுட்டுருக்குறோம். அப்போ 5 மணிக்கு 6 மணிக்கு படப்பிடிப்பு அப்படின்னு நான் இரவில் முடிவு பண்ணால் எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க, பேசுவாங்க. 6 மணிக்குன்னா அவர் எப்படியும் ஒரு 5:30 வந்துடுவார், நம்ம 4 மணிக்கே போயிடுவோம்டா
அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து 6 மணிக்கு தானே நம்ம 5 மணிக்கு போயிடுவோம்னு போய் அங்கே இருந்தா அங்கே ஒரு இருட்டில் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே போயிருப்பாரு. அப்புறம் படப்பிடிப்பு முடிஞ்சு எல்லாரும் கிளம்பும்போது கூடி குசு குசுன்னு பேசுவாங்க, நாளைக்கு எப்படியாவது நம்ம எல்லாரும் பேச்சு வச்சு முதல்ல வந்துடலாம்னு. அதுக்கும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பாரு. அதுதான் சிவாஜி. அதனால தான் அவர் நடிகர் திலகமானார். அப்போ அந்த 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 நடிப்பை வந்து அவர் நேசித்தார். தன் உயிரை போல் அவர் நேசித்தார். அதனால ஒவ்வொரு அணுவிலும் அது ஊறி கிடந்தது. அதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்களே சொல்கிறாங்க, நான் வந்து திரையில் எப்படி நடக்கணுங்கிறத நடிகர் திலகம் சிவாஜியை பார்த்தா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. நீங்கள் ராஜபாட் ரங்கத்துறைக்கு ஒரு நடிப்பு, நீங்கள் இதில் தங்கப்பதக்கத்தில் காவல்துறை அதிகாரினா அதுக்கு ஒரு நடை, மீனவன்னா அதுக்கு ஒரு நடை, மாணவன்னா அதுக்கு ஒரு நடை. நீங்கள் நினச்சி பாருங்கள், வியட்நாமீடுன்னு ஒரு படம், பிராமணர் கூட அந்த மாதிரி ஒரு அந்த மொழியை பேசி நடிச்சிருக்க முடியாது. எந்த பிராமணரும் கூட, நீண்ட காலமாக அதிலேயே ஊறி போய் வாழ்ந்த ஒரு பிராமணர் கூட அந்த உடல் மொழியும் அந்த அந்த உரையாட அந்த வசன உச்சரிப்பையும் சத்தியமாக கொண்டு வந்திருக்க முடியாது. எங்கள் ஐயாவே என்கிட்ட சொன்னது, வியட்நாமீடு படம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் அந்த வீட்டு எங்கள் ஐயா வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில், அதில் கும்பிட வந்த சில பிராமண பெண்கள் வந்து கும்பிட்டுட்டு பேசிக்கிட்டே போகிறாங்களா, எங்கள் ஐயா வண்டியிலேருந்து படப்பிடிப்பு திரும்பி போகும்போது காதில் விழுதான், ஏண்டி இந்த சிவாஜி கணேசன் நம்ம ஆற்றுல பிறந்திருக்க கூடாதோ. அந்த அளவிற்கு இப்போ வேணால் நான் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் வேணால் ஒரு தடவை வியட்நாமீடு பாருங்கள், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைவு வரும். சிகரெட்டு எல்லாரும் தான் பிடிப்பான், ஆனால் அவர் பிடிச்சா தான் சிகரெட்டு சிகரெட்டாக இருக்கும். ஏ இப்படி சிகரெட் ஊட்டி வரை உறவில் சிகரெட்டு பிடிக்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் ரவடினா எல்லா ரவடியும் அவரை பார்த்தா நடக்க கற்றுக்கிட்டான், ஓ இப்படி ஏற்றி நடக்கணும் இருக்கடா அப்படின்னு. ரவடினாலும் ரவடி, போலீஸ்னாலும் போலீஸு, கடவுள்னாலும் கடவுள். உண்மையிலே சிவன் வந்தாலும் சிவாஜியை தான் கும்பிடுவான். அதுதான் உண்மை. கப்பல் ஓட்டிய தமிழன்னு தட்டினா வடிவமைக்கிறதுக்கு கப்பல் ஓட்டிய தமிழ்னு தட்டினா எங்கள் ஐயா படம் தான் வருது. ஏ இது நம்ம ஐயாடா, தள்ளிட்டு உண்மையான ஐயாவை கொண்டாடா அப்படின்னா அதுக்கு தேட வேண்டியது இருக்கு. பல தமிழ் அடையாளங்களை ஆவணப்படுத்திய ஒரு பெரிய பொக்கிசம்தான் நடிகர் திலகம். சும்மா ஒற்றை மனிதன், ஒரு திரைக்கலைஞன் என்று எவரும் எளிதாக எண்ணிவிட வேண்டாம். அது ஒரு பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகம். அது தானாக நிறுவப்பட்டது, தனக்குத்தானே நிறுவிக்கொண்டது. அதில் பல மாணவன் இன்றைக்கு படிக்கிறான், ஆனால் அது தானாக தோன்றிய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் அதன் ஓரத்தில் அதன் நிழலில் நின்ற பிள்ளைகள் தான் நானும் இந்த ஐந்து கோயிலான் போன்றவர்களெல்லாம். அப்படி அதில் எனக்கு, நான் அந்த குடும்பத்தில் நானும் ஒரு பிள்ளை என்கிற பற்றோடும் பாசத்தோடும் இந்த இடத்துல நிற்கிறேன். திரை உலகிற்கு வந்து எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட உதவி இயக்குனராகி நான் பசும்பன் படத்தை இயக்க போகிறேன். அப்போ எங்கள் அப்பா அந்த கதையை கேட்டு, நான் இயக்கிறேன்டா மகனேன்னு எங்கள் அப்பா பேச்சை தட்ட முடியாமல் நான் கொடுக்குறேன். அதில் எனக்கும் எங்கள் அண்ணன் பிரபுக்கும் ஒரு நட்பு ஏற்படுது, ஒரு பாசம். அப்போ நான் நடிகர் திலகத்தின் ரசிகராக இருந்து பிறகு எங்கள் அண்ணன் பிறவின் ரசிகராக மாறுறேன். கல்லூரிக்கு படிக்கும்போது நோட்டில் எடுத்தவொடனே என்ன இருக்கணும், பாடமில் இருக்கணும், எடுத்தவொடனே பிறவு படம் தான் ஒட்டியிருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் நான் அதை சொல்கிறேன், அவர் நம்ப மாட்டுறாரு, நீ சும்மா நீ கமலாசி ரசிகன் போய் சொல்கிற அண்ணன். அவர் கடைசி வரைக்கும் நம்ப மாட்டார், நீ உங்கள் ஐயா ரசிகன், நீ என்னை சும்மா சொல்கிறாயடா அப்படின்ட்டு. அந்த எங்கள் அண்ணன் பிறவு அவர்கள் தான் என் பால் அவர்கள்ட்ட, என் தம்பி இயக்குனரானால் நான் உனக்கு நடிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு பாஞ்சாலங்குறிச்சி படத்தின் மூலம் என்னை திரையுலகில் இயக்குனராக்குறாரு. அதிலிருந்து திரைப்பயணம் தொடங்குது. படம் எடுத்துக்கிட்டே இருந்தவனே ஒரு பிறவு திரையுலகத்தில் தள்ளி விடுறாரு. இந்த படம் எடுத்துக்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு இன்னொரு பிறவு வரேன், இன்னொரு பிறவு அரசியலை தள்ளி விடுறாரு. இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எனக்கு. இதே நாம் தொடங்கியிருக்கிறோம் ரொம்ப குறுகிய காலத்தில்,
எப்படியாவது இதை செய்யணும் நம்ம ஐயாவுக்குன்னு. ஆனால் எதிர் வருகிற ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் இதை மிக சிறப்பாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தமிழ் தேசிய இனத்தின் கலை பொக்கிசமாக இருக்கிற நம்ம ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற இந்த நிகழ்வை நாம் நடத்தி இருக்கிறோம். அதற்காகவே கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை இதை தொடர்ந்து செய்யும். அதை எங்கள் ஐயா நடிகர் திலகத்தினுடைய ரசிகர் மன்றத்தினுடைய பெருமக்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். அவரை பற்றி நீங்கள் அறிந்த செய்திகள், புத்தகங்கள், ஆவணங்களெல்லாம் எங்களுக்கு தந்து உதவுவது அது பெரிதும் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று உங்களிடத்திலே அன்போடு நான் வேண்டுகிறேன். நமது ஐயா நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நமது இனத்தின் மறக்க முடியாத ஒரு கலை அடையாளம். இங்கே பேசிய எனது தம்பி ஜெகதீச பாண்டியன் அவர்கள் கூட ஐயாவிற்கு சிலை வைத்ததை எடுப்பதற்கு கூட பல முயற்சிகள் நடந்தது. அது இனி எவராலும் அதை எடுக்க முடியாது, எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நாம் மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நமது இனம், நமது மொழி சிதைந்து, நமது கலை இலக்கியம் பண்பாடெல்லாம் அழிந்து, நமது இனமே ஏறக்குறைய அழிந்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு ஈரானிய படம் வந்தால் அது ஈரானிய படம் என்று தெரியுது. அந்த நாட்டினுடைய கலை முகமாக அந்த படங்கள் இருக்குது. ஒரு கொரியன் படம் என்றால் விருதை அள்ளுது. ஒரு ஈரானிய படம் வந்தால் உலக படங்களில் அந்த விருதுகளை அள்ளிக்கொண்டு போகுது. அது கலையின் தூதுவராக அந்த படங்கள் வந்து வந்து போகுது. இன்றைக்கி உசேன் போல்ட் என்றால் அவன் ஒரு மகன் தான், ஆனால் உலகத்தில் ஜமைக்கா என்கிற ஒரு நாடு இருப்பதை அடையாளம் காட்டுறான். அந்த நாட்டில் வலிமை மிக்க உடல் உறுதி கொண்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை அந்த விளையாட்டு வீரன் அடையாளப்படுத்துகிறான். அப்போ ஈரானிய படம் அந்ததிலே அறிவார்ந்த கலை படைப்பாளிகள் அந்த மண்ணிலே இருக்கிறார்கள் என்பதை அந்த படங்கள் காட்டுது. ஒரு தேசம் இலக்கிய விருது அது வென்றால், ஒரு எழுத்திலே வென்றால், அந்த நாட்டிலே நல்ல அறிவார்ந்த படைப்பாளிகள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு அடையாளப்படுத்துது. அப்படித்தான் இதை ஒரு தேசிய இனத்தின் கலை முகமாக நாம் திரையை பார்க்கணும், சினிமாவை பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. பேசிய தம்பிகள் கூட சொன்னாங்க, அப்போ நம்ம ஐயாலாம் ஒன்றா இருக்க கற்றுக்கணும், அந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். இது தத்துவங்கள், எத்தனை தத்துவ பாடல்கள், எவ்வளவு அருமையான கருத்தாளமிக்க பாடல்களை நமக்கு தந்தார்கள்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி எப்படி வருது? படித்து பார்த்தேன் ஏறலை, குடித்து பார்த்தேன் ஏறிடுச்சுன்னு பாட்டு வருது. நாடு அதுக்கேற்ப, தெருவுக்கு ரெண்டு படிப்பகம் இருக்க வேண்டிய இடத்துல தெருவுக்கு ரெண்டு குடிப்பகத்தை திறந்து வச்சுருக்கு. மதுக்கடையை மூடுனா மூடவே முடியாது, அது அரசின் கொள்கை முடிவுங்குது. 1100 பள்ளிக்கூடங்களை மூடுறேங்குது, எலைட்டு மதுக்கடையை திறக்கிறேங்குது. அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைலாம் குடிச்சிட்டு அங்கங்கே தெருவில் படுத்து கிடக்கு. ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் இருக்குது, ஒரு பக்கம் கோயில் இருக்குது, நடுவால் மதுக்கடை இருக்குது, டாஸ் மார்க் இருக்குது. இது ஒன்றில் தான் பிள்ளைகள்லாம் பாஸ் மார்க் வாங்குது, அரசும் பாஸ் மார்க் வாங்குது. யார் வந்தாலும் மூடுறதில்ல. ஐயா கலைஞர் இனிமே வந்தால் மூடுவேங்கிறாரு. வந்தபோது என்ன பண்ணிங்கன்னா வாயை திறக்க மாட்டுறாரு, வாயை மூடுறாரு. 5 முறை வந்தியிலே அப்போது என்ன பண்ணீங்கன்னா வாய் பேச்சில்லை, வந்தால் மூடுறேங்கிறாரு. சரி வரட்டும் பார்க்கலாம்ங்கிறோம் நாங்கள். அப்படி இருக்கு. ஐயா ராகுல் காந்தி வர்றாங்க, புதிய மது கொள்கைங்கிறாங்க. புதுசாக காட்சி ஊத்துவீலா ஐயா? அதுக்கு பதில் இல்லை. மது கொள்கையில் என்னையா புதிய மது கொள்கை? மதுவை விளக்குவோம் என்று சொல்லலை, அந்த கொள்கையில் புதிய மது கொள்கை. அது என்னது? கத்தியால் குத்தி கொண்டுகிட்டு இருந்தாங்க, நீங்கள் துப்பாக்கியில் சுட்டுக் கொள்வீலா? அது புதுசாக கொலை பண்ணுற முயற்சியா? புதிய மது கொள்கை. திடீர்னு அவருக்கு விவசாயி மேலே வாசம் வந்துடுது. அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் 2 லட்சம் விவசாயி செத்துருக்கான், ஒருத்தன் ஜாவு கூட போகலை. திடீர்னு பாசம். இதுல இருந்து என்ன தெரியுது? இவங்களுக்கெல்லாம் பதவி இல்லைன்னா நம்ம மேல பாசம் அதிகமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? கடைசி வரை பதவி கொடுக்காம பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். திடீர்னு ஐயா ஸ்டாலின் துருப்பிடிச்சிருச்சு தமிழ்நாடுங்கிறாரு. துருவே இவங்கெல்லாம் சேர்ந்துதான்.
துருவே இவங்கதா திடீர்னு ஐயா ஈவிகே சேலங்க என்ன சொல்றாங்க மக்களுக்காக மக்களின் பிரச்சனைக்காக திமுக தேமுதிகாவோட இணைந்து காங்கிரஸ் போராடும் மக்களுக்கு பிரச்சனையே இந்த மூணு பேரும் தான் இத ஒளிச்சிட்டோம்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது ஒரு பிரச்சனை இருக்காது மேல 50 ஆண்டுகளுக்கு மேல கீழே 50 ஆண்டு ரெண்டு பக்கமும் மேலும் கீழும் இந்த ஆண்டது இந்த தேசிய திராவிட கட்சிகள் தான் கட்சிகள் தான் கடைசி வரை எங்க ஐயா காங்கிரஸ் உண்மையா இருந்தாரு அந்த பெருமகனுக்கு ஒரு அற்ப விருது கூட கிடைக்காம பார்த்து கொண்டது காங்கிரஸ் இன்னைக்கு அதுவும் மானம் கட்டு போய் எங்க ஐயா நினைவுக்கு மாலை போட வருது ஏன் சிவாஜி மேல நன்மதிப்பு கொண்ட பாசம் கொண்ட பற்று கொண்ட பல கோடி தமிழ் மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கையில் இருக்கிற வாக்கை பொறுத்துவதற்கு வருது இந்த காமராஜருக்கு மரியாதை செய்து வாக்கு கேட்பது சிவாஜிக்கு மரியாதை செய்து வாக்கு கேட்பது இந்த கட்சிகள் எல்லாம் கேட்பது எப்படி தெரியுமில்ல பிணத்தின் வாயில் இருக்கிற வாக்கிய அரிசியை பொறுக்குவதும் தமிழ் தேசியனத்தின் கையில் இருக்கிற வாக்கை பொறுக்குவதும் ரெண்டு ஒண்ணுதான் உனக்கு ஒரு தகுதியும் ஒரு யோக்கியதையும் கிடையாது இதை பேசுவதற்கு செய்வதற்கு நடிகர் திலகம் அவருக்கு மணிமண்டபம் கட்டுன்னு கேட்கணுமா உனக்கு அறிவில்ல இந்த தேசத்தின் மதிப்புமிக்க திரைக்கலைஞன் அவனை பெருமைப்படுத்தலைனா இந்த தேசம் எதுக்குடா இந்த அரசு எதுக்கு புடுங்கிறதுக்கா இருக்கு எதுக்கு இருக்கு எதுக்கு இருக்கு நீங்க ஊழல் செய்து சிறைக்கு போனா பால் குடத்துக்கும் பன்னீர் குடத்துக்கும் மொட்டை அடிக்கவும் மஞ்சோர் நீங்க உங்க கூட்டம் இருக்கு இது எப்படி பெருந்தலைவர் காமராஜர் இப்படி மேடையில் உட்கார்ந்துருக்கும்போது யாராவது புகழ்ந்து பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கிறீங்களேன் சட்டையை பிடிச்சிட்டு உட்காரு அவனுக்கு தெரியும் பேச வேதா இருந்தால் பேசு இல்லைன்னா வேற ஆளுக்கு இடம் கொடு இவரை யார் என்று தெரிகிறதா தெரிஞ்சானே வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்புறம் என்ன நீ புதுசாக ஏன் கத்துற ஐயா நம்ம செய்ததையெல்லாம் விளக்கி ஒரு படம் எடுக்கலாமியா நம்ம செய்ததெல்லாம் மக்களுக்கு தெரியுமில்ல அதை ஏன் தனியாக போட்டு விளக்குற நம்ம என்ன செஞ்சோம்னா அவனுக்கு தெரியுமில்ல போய் வேலையை பாருன்னு இப்படி இருந்த தலைவன் இன்னைக்கு மேலையில் ஏறினா எதுவுமே கிடையாது புரட்சி தலைவி தானே தலைவர் அன்மதான் புரட்சி தலைவர் தானே தலைவர் தன்மான தலைவர் ஐயா கலைஞர் பேசிட்டு மூச்சு முட்டிட்டு போயிடுறேன் இங்கே வந்தால் இதய தெய்வம் அம்மா டாக்டர்கள தெய்வம் அந்த தெய்வம் எல்லாம் ஆட்சி தெய்வத்தின் ஆட்சி மக்கள் தெருவோடு ஏந்தி திருவோடு திருவி திருவோடு ஏந்தி தெருவோடு நிற்கிறான் பிச்சு எடுத்துக்கிட்டு இங்கே ஆட்சியாக நடக்குது கொடுமை நடக்குது இந்த மண்ணின் மக்களை பற்றி மக்களின் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவன் இந்த தேசத்தில் இல்லை அருமை சகோதரர் விசால் திருநாயை செத்து போது கேரளாவில் கொள்றாங்கன்றாரு ஆந்திராவில் காட்டு காட்டில் விறகு கூலிக்கு விறகு வெட்ட போனவனே 20 பேரை சுட்டான் ஒரு உண்ணாவிரதம் பண்ணல ஒருத்தனும் கத்தல மாட்டை கொள்ளாதனாங்கிறான் மனுஷனை கொண்டதுக்கு பேசுறான்னா பேச மாட்டேங்கிறான் அப்போ என்ன இதிலிருந்து தெரியுது நீ நாதியற்றவன் உனக்கென்று கேட்க ஒருத்தன் இல்லை நீ அடிமை அனாதை என்று தெரியுது உனக்கு ஒரு அரசு இருக்கு அது உன் அரசு இல்லை உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அது உனக்கானது இல்லை அது ரொம்ப முக்கியம் ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும் சிவாஜிக்கு மணிமண்டபம் நீ கேட்கிற என்றால் இது உன் அரசு இல்லை சிவாஜிக்கு மணிமண்டபம் நீ கேட்காமல் கட்டினால் அது தமிழன் அரசு தமிழனுக்கான அரசு சாலை சரியில்லை என்று மக்கள் கேட்டு போராடுகிற நிலைக்கு விட்டாலே அது அரசு இல்லை அது ரொம்ப கவனம் நீ ரொம்ப முக்கியம் அதில் இருக்குது மக்களின் மீது அக்கறை கொண்டவர்கள் பெற்ற தாய் போல அரசாள்வம் இருக்கணும்னு சொல்லுது நமது மறை திருக்குறள் குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு என்று பாடுது பெற்ற தாய் குழந்தைக்கு இந்த நேரம் பசிக்கும் இந்த நேரம் உறக்க வரும் இந்த நேரம் என் பிள்ளையை குளிவாட்டணும் இந்த நேரம் விளையாட விட வேண்டும் எல்லாம் குறிப்பறிந்து செய்வாள் அதுபோல அரசை ஆள்பவன் தன் நாட்டு மக்களுக்கு செய்யணும் அதான் அறம் இந்த அறத்தின் வழி நின்று தமிழ் இனத்தை ஆண்ட ஒரே தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் அந்த தலைவனின் அருகிலே இறுதி மூச்சு வரை நின்றவன் எங்கள் ஐயா நடிகர் திலகம் மட்டும்தான் காங்கிரஸ்ல எங்க ஐயா சிவாஜியை பத்தி பேசுறதுக்கு தகுதி ஒருத்தருக்கு உண்டுன்னா அது ஐயா ஈவிகே சிலங்கோனுக்கு மட்டும்தான் உண்டு எல்லாரும் அவர் விட்டுட்டு போன போது அவர் மட்டும் அவரோட நின்னார் அதற்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்தின் முதல்வர் எங்க ஐயா ரங்கசாமிக்கு உண்டு
மற்றவெல்லாம் பேசக்கூடாது, நாங்கள் தான் பேசணும். எல்லாவற்றையும் போராடி கேட்டு பெறுகிற நிலையில் இருந்தால் அரசு என்ன செய்யுது என்று கேள்வி வந்தது. அப்போ அரசு எதுக்கு? அதானே நம்ம கேளுகிற கேள்வி. அன்னைக்கு சாராயம் காய்ச்சியவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சாராயத்தை குடித்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்னைக்கு சாராய கடைகளை மூடுங்கள் என்று போராடுகிறவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இன்னைக்கு குடிக்காதவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். ஏன் குடிக்கல? கவர்மெண்ட் காசு என்ன ஆகுது? பல காவல்துறையினர் குடிச்சிட்டு பணி செய்கிறார்கள். யாராவது கைது செய்யப்படுகிறார்களா? இங்க பாருங்க, குடிமக்கள் வரி ஒன்று இருக்குது, அரசுக்கு சேர்ற குடிமக்கள் வரி. ஒவ்வொரு குடிமகன்கிட்டையும் வரி வாங்குறது, அப்புறம் குடிக்கிற மக்கள்கிட்டையும் வரி வாங்குறது. இது ஒரு வரி, குடிமக்கள் வரி. இதுவும் குடிமக்கள் வரி. எப்படி? நீ குடிக்க போகும்போது வண்டியில் போ, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாத, வண்டியை விட்டு நடந்து போ. இது எப்படி இருக்குது? வாயை ஊது அப்படின்னா எப்படி? என்னங்கய்யா அது? குடிச்சிட்டியா வண்டி ஓட்டுறா என்ன? ஐயா போகும்போது வண்டியில் போனேயா, குடிச்சிட்டேயா, இப்போ வண்டியில் தானே வீட்டுக்கு போகணும். அவன் தான் சொல்கிறான்ல, ஏன் நஷ்டத்தில் ஓடுற பாலே டோர் டெலிவரி பண்ணுற, லாபத்தில் ஓடுற இந்த குவார்ட்டர் பாப்பா டோர் டெலிவரி பண்ணு. அவன் சொல்கிறான்ல, லாபத்தில் ஓடுற இந்த டாஸ்மார்க்கு, ஏய் ஃபோன் அடித்தா வீட்டில் டோர் டெலிவரி, குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டான்ல. அவன் சொல்கிறான், அந்த படத்தில் ஒரு உரையாடல் வருது, அதோட ஊறுகாப்பட்டணுமோ இலவசம்னு போடு, ஓட்ட உனக்கே போடுறான்றான். ஒருத்தர் சொல்கிறார் மதுக்கடை வேசல், என் பொண்டாட்டியை விட எனக்கு முக்கியம் அந்த மது, இந்த ட்ரிங்க்ஸுங்கிறான். அந்த அளவுக்கு மக்களை குடி நோயாளிகளாக மாற்றி நிறுத்தி இருக்கிறது இந்த அரசு. அது எதுலேயும் காதில் வாங்குற மாதிரி இல்லை. திருச்சியில் ஒரே ஒரு கடை தான், ஒரே அடி. எல்லா பயிலும் கதறிட்டு, நான் வந்தால் மது விளக்கு செய்கிறேன், நீ வந்தால் மது விளக்கு செய்கிறேன். மேலூரில் ஒரு டோல்கேட்டு, ஒரு சுங்கச்சாவடி, ஒரே அடி. மூணு நாள் அந்த வழியில் போன தமிழ்நாடு முழுமைக்கும் எவனும் டோலில் காசு வாங்கலை. நீ சொல்கிறான் என்ன வன்முறையை கையில் எடுக்கிறானு. அப்பா இதய நோய் பட்டு போச்சுன்னா நெஞ்சை ரெண்டாக பிளக்கிறது வன்முறையாப்பா? இல்லை. சர்க்கரை ஏறிடுச்சுன்னா வேறு கட்டவரலை வெட்டுவதும் காலை வெட்டுவதும் வன்முறை இல்லைப்பா, மருத்துவம். அப்போ இது என்ன செய்யுது? உன்னை பொறுத்தவரை இது வன்முறை, எங்களை பொறுத்தவரை இதுவே நன்முறை. வேற வழி இல்லை. அடிக்காத வலிக்குது, அடிக்காத வலிக்குது. ஐயா அடிக்காதே சாமி வலிக்குது, ஐயா நல்லா இருப்பி அடிக்காதேயா ரொம்ப வலிக்குது. இத்தனை தடவை சொல்லியாச்சு, ஒரே அடி. அம்மா அம்மா இப்படி தாயா வலிக்குது. இதை விட்டால் வேறு வழி என்ன இருக்குது நண்பு மக்களே? என்ன வழி இருக்குது? எவ்வளவு தான் கெஞ்சிருது? நீங்களா ஐயா தயவு செய்து கடையை மூடுங்க, ஐயா மூடுங்க, ஐயா மூடுங்க. முடியாது, முடியாது. தப்புன்னு அடித்தவனா அவனே மூடிட்டு போகிறான். வழி என்ன இருக்குது? காந்தி ஒரு பக்கம் விடுதலைக்கு கெஞ்சி கெஞ்சி பார்த்தாரு, அதுவும் இந்த தேசத்தில் இருந்தது. ஆனால் ஆயுதத்தை வச்சு அடக்கி ஒடிக்க நம்மளை அழித்து ஒழிக்கிறான். அதே ஆயுதத்தை ஏந்தி போராடி புரட்சியின் மூலமாக விடுதலையை பெறுவோம். சுபாஷ் சந்திர போஸ், அதுவும் போராடு, அதுவும் 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 வென்றது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாங்கள் சுபாஷ் சந்திர போஸின் பிள்ளைகள், அவனுடைய வழிவழி வந்த மான தமிழ் மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள். சுதந்திரம் என்பது கடையில் வாங்குகிற சரக்கல்ல, அது ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உயிரை விலையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமை என்கிறதை உணர்ந்து நிற்கிற மான தமிழ் மறவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். நீங்களே சொல்றீங்க, தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிறது ஒரு வேதம். தட்டும் திறக்கவே இல்லை, உடைச்சிடறோம். கேட்குறோம், கிடைக்கவே இல்லை, எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் திருட்டுனா தொடர்ந்து செய்வோம். இதெல்லாம் வன்முறைனா அப்படித்தான் செய்வோம். அது அடித்து கடையை நொறுக்கி விட்டாங்கன்ட்டு 1.5 லட்சம் இப்போ அபராதம்
தண்ட நீதிபதியா விதிச்சிருக்காங்க. நாங்கள் சொன்னோம், ஐயா 1.5 லட்சம் 1.5 லட்சம் கோடியை கொடுத்து கொடுத்துட்டோமே ஐயா, ரொம்ப 1.5 லட்சம் கோடிக்கு மேலே கொடுத்துட்டோமே, இந்த 1.5 லட்சத்தை இல்லாமல் விட முடியாதானே? விட முடியாது. அப்போ இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு தூய அரசை நிறுவுவதற்கு ஒரு இந்த இனத்தினுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்றுதொட்ட வேளாண்மை, அவனுடைய வழிபாடு, பெண்ணிய உரிமை, சமூக நீதி, அரசியல், பொருளாதாரம், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், எல்லாவற்றையும் பாதுகாக்க கல்வி எல்லோருக்கும் பொது, மருத்துவம் எல்லோருக்கும் பொது, சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் எல்லாருக்கும் பொது, இலவசம், இந்த நிலையை உருவாக்குவது எப்போது? யார் உருவாக்குவது? வானத்திலிருந்து எவரும் வருவாரா? அது நடக்க போவதில்லை. அதனால் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று வந்தோம். இந்த வரவிருக்கிற தேர்தலை நாங்கள் தேர்தலாக பார்க்கவில்லை, ஒரு போர். ஒரு தூய அரசியலை இந்த மண்ணிலே கட்டி எழுப்பதற்கான ஒரு பெரும் போர். அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்கிறோம். 2016 தமிழ் தேசிய இனத்தின் ஒரு மீட்சிக்கான, அரசியல் எழுச்சிக்கான ஒரு களம், ஒரு தளம், அதற்கான ஒரு புரட்சி, ஒரு போர். அப்படிதான் பார்க்கணும். எந்த நம்பிக்கையில் நாங்கள் சொல்றோம், எங்க ஐயாவுக்கு மண்டபம் நாங்களே கட்டுவோம், எங்க ஐயாவை நாங்கள் இன்னும் பெருமைப்படுத்துவோம்னு உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உறுதியாக வெல்லுவோம். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் வெல்லுவோம். அது நடக்கும். நான் சாகலாம், சாதாரணமானவன். சத்தியம் சாகாது, அது வெல்லும். சரித்திரத்தில் அப்படி செய்தி இல்லை. உண்மை தோற்றதாக உலக வரலாற்றில் செய்தி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ இந்த உலகத்தில் எந்த நற்காரியமும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்ல, உண்மை பேசுகிறவனாக மட்டும் இரு, அதை விட சிறந்த நற்காரியம் வேற எதுவும் இல்லைன்னு. நாங்கள் உண்மையே பேசுகிறோம். உண்மைக்காக நிற்கிற பிள்ளைகள், உண்மையே தன் முழு உருவமாக வாழ்ந்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். சத்தமா பேசுறேன் சீமான், சத்தியத்தை பேசுறேன், சத்தமா பேசுறேன், உண்மையை பேசுறேன், ஓங்கி பேசுறேன். உண்மை எதுக்குடா குசு குசுன்னு பேசணும்? புரணி பேசுறவன், பொய் பேசுறவன், அவன் தான் ரகசியமா பேசணும். உண்மையை உறக்க பேசணும். அதானே நாங்கள் வெல்லுவோம். எல்லாரும் யார் மாற்று கேட்குறாங்க? கருணாநிதியை விட்டால் வேற யார்? ஜெயலலிதா. ஜெயலலிதா விட்டால் வேற யார்? கருணாநிதி. ரெண்டு பேரை விட்டால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கோம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க வேற வழியே இல்லைன்னு. வழியே இல்லை என்று சொல்வதை விட நாங்களே வழியாக மாறுறோம். பாதையை தேடாதே, உருவாக்கு என்கிறான் என் தலைவன் பிரபாகரன். நான் தேடலை, உருவாக்குறேன். எவ்வளவு தூரம் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கணும். நாங்கள் தொடங்குறோம். அதான் 2016 மூணே தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றோம் தமிழ்நாட்டை, தமிழ் தேசியத்தை ஒரு விடிவுக்கு கொண்டு வர்றோம். ஒழிக்கிறோம் இந்த ஊழல், லஞ்சம், முறையற்ற நிர்வாகம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மது, சூது, எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறோம். எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுமைக்கும் முன்மாதிரியான ஒரு அரசியலை நிகழ்த்தி காட்டுறோம். இந்திய பெருநிலம் முழுமைக்கும் ஒரு வெறி, ஒரு வெறி. ஆல்பர்ட் சுவிசர் சொல்றார், உலகத்தில் ஏழை என்றே எவனும் இல்லை. ஒருவன் உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருப்பானையானால் அவனை விட செல்வந்தன் எவனும் இல்லை. நாங்கள் மிக உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிறோம். பஞ்ச பராரிகளின் பிள்ளைகள், உழைக்கும் ஏழை எளிய மக்களின் வாரிசுகள், ஆனால் மிக உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிறோம். என்ன அந்த லட்சியம்? ஆண்டு ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்ற உயர்ந்த கனவை கொண்டிருக்கிறோம். என்ன விடுதலை? சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் மீட்சி. தமிழ் மீட்சியே தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சி. தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சியே அந்த இனத்தின் உரிமை மீட்சிக்கான அரசியல் புரட்சி.
anda puracin mula makan katamik ke padaku padakudiye. Tamilan aram sahnd achi. Dekatan yang mendarah ini perempatan. Puracin pawalan badgran. Yenggal tirnatil, yenggal nal achi, yenru badra. Punggidha wahai mai polindidha yendeni. Senggadir sirkayal ponnelli pusiye kanggul nigarta karungguile. Kuwayo yendu kuwra. Indah nilat telah matu mana dari arta nirwadra. Eh, nilat telah matu mau achi lah. Alai makadal, nilam wanilun, ani mali gaya itu me, apa ye itu me itu me, unah dadi karam niruai, endro solra. Nangge niru na mingge, mingge lah, yelat telah. Alai makadal, nilam wanil, yelawat kirim, yen telai pun prabakaran, tanadi karati nirwina. Wan padai, kadar padai, kerumbuli padai, endre. Yang lain orang orang memang dihara ti nirvana. Awan pilih kan, nanggal ini nila ti nirvana. Tamaran dihara. Annek unna awal dalam rendah enggak, iau ke mandang enggak te. Ninggal endir cipak kerja kula kati mudicu. Kalai koil kati me, enggak iau ke kalai koil. Awan perap pilih rendah kadeh si uir tuli pohon barek mana. Padi bukalah aduk. Ulla bona, awal nadi cahatna pada tim fakir wasri sih. Pericci pericci pesi, nane pesi bepe. Dabar, inda kacil ibu nerici garber. Inda kacil ibu nerici. Beraringer galai bocci cediki, adal awanah padu. Nadi ger telakam, emen dina tin pokisam, endu nirbu. Adai pora enggalah iya, ennas Krishnan, Kepi Sundarambal, Tiar Mahalingam, Tyagaraja Bhavadar, emen desi dina tin permeni gada ya langgarai. Adiya beramal kapu, min buli tevan tevaran na kondu beru. Tiran sinna malay awan ada kaunda apa na tholac beru. Harun mali tevan endro solak beru. Otram soreti otram. Harun mali tevar, harun mali chola udaya, harun mali chola tevendre, harun mali chola vanir. Nanggalu otram, harun mali chola Tamil perum bhattan endro otram. Orang itu nak 4 sahdi ada kan? Ia perlu orang yang nak terlibat dengan 4 sahdi lalu orang berapa na? Ini lantai mana dari itu? Mana dari itu? Nalal orang ini sahdi pain beriti kollo, ketawan sahdi pain beriti kollo. Kamarajar orang kerja ketawa aci cinci orang kebala mana thali beraran dah? Kamaraj enggal, suluana? Suluana? Kamarajar, yang ada alam mula, nama alam, nama inatin alam, entri, kami nenekkan. Modalnya inda adaya orang kali sahdi karan terendu perikkanu, aduwe perum bela, perum bela, adu ur pelakup, adu bittra kuatade. Nama perumai mikka inatin monno orang kali, madip mikka adaya orang kala ke nirvanu, adi nama tu kadam, adi nama tu kadam. Aduh semua suluan, lain suluan. Thamala kelih podo, padam bermaya bejitu panginnya. Padam bermaya illa, padipinai. Walahati ni walanda dayim, bilanda dayim. Terindu kelamal ni walave mudiyadi. Walahati teriwa berada, yenda inamum, yelici berave mudiyadi engkaran lelim. Walahati padikka adavan, walahati padikka mudiyadi engkaran analambekar. Walahati padi, ni walahati padai, walahalagave wal engkaran. Yana tu talai ban, medagwe pravagar. Anak lambat kerjaan. Berlatih, yang dah inam nirakari kepadukan itu, anda inam tanakkan berlatih tanah yang dikolam ini. Yang mana inam nirakari kepadukan itu? Indah tanah ini Tamil pelajar, Tamil tesis nanti berlatih. Yang itu, pudi pikke, perapatukan. Ini semua orang beswa, nadi kereta lagi. Ini bukan dengan guru mandat pelajar orang yang beswa. Yang cima beseran itu orang, adal orang berada ikut mana pak. Swaji pati pesan bagalah nelayan kutang gaya itu dia apa nama lalu besuan besuan. Apa itu? Perwakilan perah cula payah ini gitu. Tuan ada ingat rendah mana? Negeri, semuanya itu gitu orang ini. Karena apa? Perwakilan sulum bodoh. Periye yeli cimik ke ilangnya rul kutang karawal yeli periya murkeri ni gitu. Orang sinap payah sima benadi padalat cing ilangnya rul terang bora. Apa nama perwakilan perah cula? Ini enak ada?
பெருந்தலைவர் காமராஜரின் 113வது பிறந்த நாளை பாரதிய ஜனதா கொண்டாடுது, காங்கிரஸ் கொண்டாடுது. ஏன் இந்த 112வது பிறந்த நாளைக்கு ராகுல் காந்தி இங்க வரல? ஏன் 100வது பிறந்த நாளைக்கு ராகுல் காந்தி வரல? ஏன் உங்க அம்மா சோனியா காந்தி வரல? ஏன் வரல? ஏன் வரல? அப்ப தேர்தல் வரல. நீ உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜன் மேல மதிப்பு கொண்டிருந்தால் காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கணும்? பெருந்தலைவர் தமிழ்நாட்டு தலைவரா? ஒரு இந்திய பெருநிலம் முழுமைக்கும் தலைவனாக இருந்த தலைவன் இல்லையா? இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது தன் ஆயுள் முழுக்க இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக வாழ்ந்து சிறைப்பட்ட தலைவன் இல்லையா? திருமணம் செய்து கொண்டால் கூட தன் கடமையிலிருந்து தலைவிடுமோ என்று கடைசி நாள் வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்த ஒரு மாபெரும் தலைவன் இல்லையா? இந்திய பெருநிலத்தை ஆளுகிற முதன்மை அமைச்சர்கள் இருவேரை நிறுவிய தலைவன் இல்லையா? இந்த விழாவை நீ ஏன் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில கொண்டாடல? ஏன் கொண்டாடல சொல்லுங்க. டெல்லியில காமராஜ் கோட் இல்ல. தமிழ்நாட்டில் அந்த தலைவன் மேல நன்மதிப்பு கொண்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தின் கையில வாக்கு இருக்கு. அந்த வாக்கை பொறுக்கணும். அதுக்கு வருது. இது உண்மையிலே பற்றா? 2013, 14, 15 நீங்க பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறீங்க, 113வது. 2016 தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க கொண்டாடுறீங்களா? நான் பாக்குறேன். கொண்டாட மாட்டாங்க. இதுல என்ன தெரியுது? உன்னை உளமாற நேசிக்க போற்ற ஒருவனும் இல்ல, உன்னை ஏமாற்றத்தான் நிறைய பேர் இருக்கான். நீ தெரிஞ்சுக்கணும், அதை நீ புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமா நகர்த்தப்படுது, ரொம்ப நுட்பமா ஏமாற்றப்படுகிறோம். அதனாலதான் வேற வழி இல்லை. எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்தாச்சு. சரி, என்ன செய்யலாம்? வழியே இல்லை. யாரை கேட்டாலும் வழியே இல்லை. ஏன் நம்மளே ஒரு வழியா மாறிடக்கூடாது? மாறணும். கட்சி ஆரம்பிக்கும் போது காரி துப்புனவன், கேவலம் பேசினவன், இன்னைக்கு பல பேர் நெஞ்சடிச்சு கிடக்குறான். என்ன சரினு தெரியல. தனிச்சு போட்டின்னு வேற சொல்றான், எவனோடும் சேரதில்லைன்னு வேற சொல்றான். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டுங்கிறான். என் வீட்டில் நான் வாழணும், என் நாட்டில் நான் ஆளணும். இது என் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இது எவனும் கேள்விக்கூடியது. தர்மம், தர்மம் இது. இல்ல, நான் ஆளுவேனா, நான் அடிமையா இருக்க தயாரா இல்ல, அது முடியாது. அதனால என்ன சொல்றோம்? வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. தமிழர் உரிமைக்காக பாடுபடுறோம் எல்லாரும் சொல்றாங்க, எல்லா தலைவரும். தமிழர் உரிமையிலேயே மிக முதன்மையான உரிமை அவர் இந்த நிலத்தை ஆளுகிற உரிமைதான். அந்த உரிமையை அடைஞ்சிட்டா நீ எந்த உரிமைக்கு நீ போராட வேண்டிய தேவையில்லை. தூய தமிழ் பிள்ளைகள் ஒரு தூய தமிழ் கலைஞனுக்கு மணிமண்டபம் கட்டுன்னு போராட வேண்டிய தேவை இருக்கு. ஏன்? அதிகாரம் என்னது இல்லை. இதெல்லாம் போராட்டமே தேவையில்லையே. என் அரசின் கடமை. நான் நேசிக்கும் என் தலைவன் பிரபாகரன் மீது உறுதி. உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை உங்கள் பிள்ளைகள் எமக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். உலகத்தமிழ் பேரினத்தின் ஒப்பற்ற கலை பொக்கிசம், கலைப்பெரும் அடையாளம் என் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தனது புரட்சிகரமான வீர வணக்கத்தினை செலுத்துகிறது. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எங்கள் ஐயா நடிகர் திலகத்துக்கு என் புரட்சி வணக்கம். நாம் தமிழர்.